Hello friends, welcome to the new world of Vestige. Vestige பத்தி புதியதாக தெரிய வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்டிஜ் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னுடைய பேர் கஃபூர். நான் இதில் கிரவுண்ட் டைரக்டர் டைட்டில் இருக்கிறேன். இதில் கார் அச்சீவர்ஸ், இதில் கார்பெண்ட் அச்சீவர்ஸ், டூர் அச்சீவர். ஒரு 15 இயர்ஸ் நான் அந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்குது. வெஸ்டேஜில் லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் நான் அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு பெரிய டீம் வச்சுருக்கிறேன். நான் மட்டும் ஜெயிக்கலை, இதில் நிறைய பேரை ஜெயிக்க வச்சுருக்கேன். அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் கொடுக்குறதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மைக்கை நீங்கள் மீட்டில் வைங்க. தேவையில்லைன்னா உங்களுடைய வீடியோ கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெட்செட்டை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு 40 மினிட்ஸ் உங்களுடைய லைஃப்பை என்டையர்லி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் இதுவரை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. அப்போ அந்த 40 மினிட்ஸை நீங்கள் இங்கே கவனமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்று வரும். என்னுடைய லைஃப் 0 to 180 மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த மீட்டிங்கை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட் நான் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு நான் அந்த பிஸ்னஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தென் ஒரு 20 மினிட்ஸ் என்னுடைய அப்ளைன் லீடர்ஸினுடைய இதுவும் பேரலல் லீடர்ஸ் இப்போ ஷார்ட்டாக வந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸுகள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய டெஸ்ட் மோடிலே நம்ம பார்க்கலாம். வெஸ்டேஜ் அப்படிங்கிறத ஆரம்பித்து ஒரு 16 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்காங்க. வேர்ல்டில் இவங்க 30வது பிளேஸில் இருக்கிறாங்க. வாங்க நம்ம பிரசன்டேஷன்லேயே நம்ம பார்க்கலாம். நான் டைரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி போகிறேன். ஏன்னா பிகாஸ் டைம் இல்லாதனால உங்களை நேரில் எனக்கு பார்த்து பேச டைம் இல்லாதனால நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்களாக போயிடலாம். எல்லாருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். மணி, ட்ரீம் ஹவுஸ், லக்ஸரி கார், எஜுகேஷன், ட்ராவல், ஃப்ரீடம் ஆஃப் டைம், ரெகக்னேஷன், குட் ஹெல்த் அப்படின்னு இருக்கும். இதை வந்து அவர் எல்லாருடைய ட்ரீம்ஸும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் தான் இது. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் ஒரு சொந்த தொழிலை ஒன்று ஓப்பன் பண்ணணும், எனக்கு நிறைய ஸ்பேர் டைம் வேணும், என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வரணும், எனக்கு நான் மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணணும், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் மீட் பண்ணணும், எனக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும், சீக்கிரமே நான் வந்து ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது பெரிய ட்ரீம் இல்லையா? அப்போ இதை அச்சீவ் பண்ணவங்களுக்கு எத்தனை பேர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் நமக்குள்ளே இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் 95% மக்கள் உலக செல்வத்தில் 5% அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய 95% செல்வங்கள் எங்கே போச்சு அப்படின்னால் ஒரு 5% பீப்புள் கையில் அது போயிருக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் எப்படி அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும், எப்படி சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிற தாரக மந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்க வந்து அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் டுடேஸ் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே விலையேறிட்டு இருக்கு இல்லையா? பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு, கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு, வெஜிடபிள் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு, ஃபோன் பில் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே ஏறிட்டு இருக்கு. பட் நம்முடைய சேலரி ஏறுதா அப்படிங்கிறத பெரிய க்வெஸ்சன். இந்த அவருடைய ஆன்சர் வந்து இல்லை, இன்க்ரிமெண்ட் வருதா அப்படின்னா ஏதோ வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆன்சராக இருக்கு. ஆனால் 1940 10 ரூபாய் இருந்தால் ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியை பக்காவாக ரன் பண்ணிடலாம். 60 அதே 100 ரூபீஸ் ஆகுது, 80 வந்து 1000 ரூபீஸாக மாறுது, 2000 10,000 ரூபாய் இருந்தால் நம்மளுடைய ஃபேமிலியை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக கொண்டு போகலாம். அதே இது 2020 100,000 ரூபாய் இருந்தால் நம்ம பக்காவாக கொண்டு போக முடியும். இந்த 100,000 ரூபாய் இன்றைக்கி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வருதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. வரல அப்படிங்கிறனால தான் நமக்கு இன்றைக்கி பெரிய சிரமங்கள்லாம் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஓகே, ஆனால் 2040 இது எப்படி இருக்கும் அப்படின்னா 10,00,000 ரூபாவாக இருக்கும். அதாவது ஒரு 20 இயர்ஸ் கழித்து இது வந்து 10,00,000 ரூபாவாக மாறும். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ், நம்ம பண்ணிகிட்டு இருக்க தொழில் இந்த 20 வருஷத்தில் எனக்கு 10,00,000 ரூபாய் மாதம் கொண்டு வருமா அப்படின்னா தட்ஸ் $1 million க்வெஸ்டின் இல்லையா? இதுக்கான வாய்ப்புகளை நம்ம தெரியறது போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 பீப்புள்ஸில் 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு 100 பீப்புள் அவங்களுடைய ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்தவங்க இப்போ என்ன இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 54% மக்கள் மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கிறாங்க, குழந்தைகளை சார்ந்து இருக்கிறாங்க. 36% மக்கள் இனியும் வேலை செய்துட்டே இருக்காங்க, 5 பேர் இறந்துட்டாங்க. 4% பீப்புள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 1% மக்கள் தான் தன்னுடைய கனவுகளை அடைஞ்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வருமானத்துக்கான 2 வழிகள் தான் நமக்கு தெரியுது. ஒன்று வேலைக்கு போகிறது, அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது. வேலைக்கு போகிறது பற்றி தெரியும், லிமிட்டான ஒரு இன்கம்.
எப்பவுமே ஒரு ஏக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிசினஸ் சொந்தமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பெரிய அனுபவம் வேணும், முதலீடு வேணும், திறமையான பணியாளர்கள் தேவை இருக்கு. அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நாலேஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஒன் இயர்லேயே நம்ம அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண லெவலில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் 98% பிஸ்னஸ் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே நமக்கு சொல்லுது. அப்போ டைம் தான் மணி. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தை விற்கிறீங்க, ஏதோ பணத்தை வாங்குறீங்க. அப்போ இந்த நேரத்தை விற்றால் பணம் கிடைக்கும். இது ஒவ்வொரு நபர்களுக்கும் வித்தியாசப்படும். உதாரணமாக நீங்கள் ஒரு லேபராக இருக்கீங்க, எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு லிமிட்டான இன்கம். அதே நீங்கள் சூப்பர்வைசராக மாறும்போது அதனுடைய இன்கம் வேறு மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் மேனேஜர் லெவல் போகும்போது நீங்கள் கொடுக்குறது எல்லாருமே கொடுக்கறது 1 ஹவர்ஸ் கொடுத்தா அவங்களுடைய இன்கம் மாறுது இல்லையா? இதே இது ஜெனரல் மேனேஜராக இருந்தால் நிறைய இன்கம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா, ஜிஎம்எம் ஆக முடியுமா? ஆனால் முடியாது. அப்போ நம்ம என்ன நேரம் செலவு பண்ணணுமோ அதுக்கான பணம் நமக்கு கிடைக்கிறது, இதுதான் உண்மை. அப்போ ஒரு 8 மணிக்கு கொடுத்தா எனக்கு ஒரு 30,000 ரூபா கிடைக்குது. அதே இது நான் 16 மணிக்கு நான் வேலை செய்வேன், எனக்கு ஒரு 60,000 ரூபா கிடைக்கும். நான் 24 ஹவர்ஸும் வேலை செய்வேன், எனக்கு 90,000 கிடைக்கும். அப்போ 90,000 நம்ம 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நேரத்தை ஒரு லிமிட்டுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் 1 லட்ச ரூபா இப்போ மாதம் நீங்கள் வாங்குறதாட்டி வச்சுக்கிட்டால், உங்களுடைய 1 லட்ச ரூபா இன்னைக்கு இன்கம் நீங்கள் வாங்கக்கூடிய நபர்கள், நீங்கள் 40 வருஷம் தொடர்ந்து வேலை செய்தால் உங்களுக்கு 4,80,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக பார்த்தாலும் 30 நாள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, 1,000 ரூபா இன்கம்னா 30,000 ரூபா. ஆனால் நீங்கள் வேலைக்கு போகலைன்னா இன்கம் இல்லை. இட்ஸ் கால் டைம் செல்லர். நான் டைம் செல்லன் பண்ணால் எனக்கு பணம் கிடைக்கும். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 1 நாள் 2 டேஸ் பார்ப்பாங்க, அப்புறம் வேலை இல்லை, ஜாப்லெஸ்ஸாக மனம் மாறிடும். அப்போ நம்மளுடைய தேவைகள், கனவுகள் எப்போ நம்ம நிறைவேறுது? நான் வீடு வாங்க நினச்சிருந்த வீடுனுடைய விலை, நான் இனி ஒரு நான் என்னுடைய இன்கம்லாம் வந்து ஒரு 40 இயர்ஸில் வாங்குவேன்னா அதனுடைய வீட்டினுடைய விலை என்ன? என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும்? கோல்டுனுடைய ரேட் என்ன மாதிரி ஏறிட்டு இருக்கு? என்னுடைய மகனுடைய படிப்பு என்ன மாதிரி இருக்குது? இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக புத்திசாலிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவருடைய நேரத்தை கடன் வாங்க தெரிந்தவர்கள். அதாவது அவர்கள் நம்ம ஒரு நாள் ஒரு மனிதனுடைய ஆயுளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நாளில் சம்பாதிச்சிருக்காங்க. இல்லாட்டா இட்ஸ் கால் டைம் பையர். மற்றவருடைய நேரத்தை அவங்க வாங்குறாங்க, அதனால அவங்க பெரிய லெவலில் இன்கம் பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் நிறையா வீடை கட்டி விட்டுருப்பாங்க, அவங்களும் உட்கார்ந்த இடத்துல பேசிவாக பெரிய இன்கம்மை வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு மேலே வேணும். மற்றவங்களுடைய நேரத்தை வாங்கினா கூட நேம் டைம் வேணும். இட்ஸ் கால் டைம் பையர். அப்போ ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ஏர்ன் பண்ணுறத புத்திசாலிகள், இன்வெஸ்டர்ஸ், பிக் கம்பெனிகள் ஒரே நாளில் அதை ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ யாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். டைம் செல்லராக இருக்கணுமா, டைம் பையராக இருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நான் ஓடிட்டே இருந்தால் கிடைக்கும், பட் பேசிவ் இன்கம்லாம் நான் உட்கார்ந்துருந்தாலும் எனக்கு இன்கம் வரணும். அப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இல்லை. பெரிய பண முதலாளிகள், பழைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு கான்செப்டை பார்க்கலாம். சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்தோஷம் என்றால் உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், நேரம் இருக்கணும், உங்கள்கிட்ட அது பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு தேவையான இடங்கள்ல பிரயாணப்படணும். இதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத வரையறுக்கிறாங்க. அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட டைம் இருக்கா அப்படின்னா டைம் இல்லை, நான் ஃபுல்லாக கம்பெனிக்காண்டி ஒர்க் பண்ணுறேன். என்கிட்ட பணம் இருக்கா இல்லை, என்கிட்ட வரக்கூடிய இதை பெரிய பட்ஜெட் லைஃப்பில் போகிறோம். அப்புறம் எனக்கு அது பாதுகாப்பாக இருக்கா இல்லை, எனக்கு லாக்டவுனில் 2 கோடி வரைக்கும் வேலை இல்லை. சரி, நான் லைஃப் ஃபேமிலியோடய நான் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா முடியாது. அப்போ மகிழ்ச்சிங்கிறது ஜாபில் இருக்காது. இதே இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க இதில் அவங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா இல்லை. காலைல போகணும், அவங்க 12 மணி வர 11 மணி வர அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் வியாபாரத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்கும், அவங்க பணமோ மற்றவங்கள்ட்ட பணமோ ஏதோ பணம் இருக்கும். ஆனால் அதை அவங்களால என்ஜாய் பண்ணிருக்க ஒரு ட்ராவல் பண்ண முடியாது, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் முடியாது. அதே மாதிரி அது பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு உள்ள பிஸ்னஸை பெரிய கம்பெனிகள் வரும்போது அந்த பிஸ்னஸ் காணாமல் போயிடும். அப்போ இங்கேயும் மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னா இல்லை. பட் நேரடி வர்த்தகம் அப்படிங்கிற நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பேசக்கூடிய இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்டில் நேரம் இருக்குது, பணம் இருக்குது, பாதுகாப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் ட்ராவல் இருக்குது. அப்போ எல்லாமே இங்கே கிடைக்கும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேரடி வர்த்தகத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணிட்டா இருக்கணும். அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயமாக இருக்கும்போது அவங்களுக்கும் அது பிரச்சனை வருது. பட் பிஸ்னஸ் ஓனராக அவங்க மாறினால் தான் அவங்களுடைய லைஃப் வந்து மற்றவங்கள் மூலமாக ஒரு டீம் டெவலப் பண்ணி, அவங்கள ஃபார் லைக் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு டீம் டெவலப் பண்ணியிருப்பார். ஒரு ஜெனரல் மேனேஜர், மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர், லேபர்ஸ், இந்த மாதிரி ஒரு டீம் அவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அவங்க பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்க பின்னாடி இன்வெஸ்டராக மாறுவாங்க. அந்த இன்வெஸ்டர் தான் லைஃப்பில் தன்னுடைய ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்ண நபர்களாக மாறுவாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸும் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்கம் பண்ணுவாங்க.
அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறணும், ஒரு தொழில் முனைவராக மாறணும். ஒரு ஆண்டர்பிரனராக நமக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த வாய்ப்பு தான் நமக்கு கொடுக்குது. வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி அந்த வாய்ப்பை கொடுக்குது. இந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டீமை டெவலப் பண்ணி அது மூலமாக நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் நமக்கு வந்து பெரிய லெவலில் வரப்போகுது. வாரன் பஃபட் சொல்றது மாதிரி, நீங்கள் உறங்கினாலும் உங்களுக்கு வருமானம் வரும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருக்கோ அது வரை நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை 90 வயசு வரை நீங்கள் இருந்தால் 90 வயசு வரை நீங்கள் வந்து என்ன பண்ணும், மற்றவங்கள்ட்ட வேலைக்கு போய் தான் நீங்கள் சம்பாதிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு உறங்கும் போதும் ஒரு வருமானம் வரும் வழியை கண்டுபிடிங்க அப்படின்னா சொல்கிறார். அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய மல்டி சேனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. வாட் இஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங்? எனக்கு தெரியலையா டைரக்ட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு, உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இது தன் கால் நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட்ஸ். இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு பொருளை, ஒரு சோப்பை நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய விலை 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸுக்கு 15%, கம்பெனியுடைய ப்ராஃபிட் 15%, டோட்டல் 30% அவங்க அதில் எடுக்கிறாங்க. இதில் என்ன பெரிய கவலைக்கான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு 70% அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்னு நமக்கு தெரியலை. அது எங்கே போகுதுன்னா மெயின் சங்கு இதில் எங்கே போகுது அப்படின்னா மிடில் மேன் கமிஷன் அப்படிங்கிறதுக்காக போயிடுது. ஸ்டாக்கிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு வருது. இது கூட ஓகே, பட் ஆனால் ஒரு 40% அமௌண்ட் வந்து செலிபிரிட்டிஸுக்கும் மீடியாஸுக்கும் போகுது. இப்போ நான் ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதிலிருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் யாரையோ பணக்காரங்களாக்குறதுக்காக நான் கொடுக்குறேன். நான் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் அப்படின்னா என்னுடைய 40% கோடி சுருளாக இருக்கவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மீடியாவாக இருக்கலாம், செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் டிவியில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தில் நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு விடை தான் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குது. இதை வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி நமக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள் இல்லாமல் நேரடியாக இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2004 ஆரம்பித்தாங்க. அங்கே கடையில் கிடைக்கிறது எல்லாமே வந்து சாதாரண குவாலிட்டி தான் கிடைக்கும். அதில் டூப்ளிகேட் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிவிலே நம்ம பார்க்குறோம், ரேப்பர்ஸ் பிடிக்கிறாங்க, டூப்ளிகேட்ஸை வந்து சிவகாசியில் பிரிண்ட் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் யூடியூப்பில் போனாலே எவ்வளோ டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அது ஒரிஜினலாக அப்படின்னு நமக்கு லேபில் கொடுத்தவளை செக் பண்ணால் நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 35% குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி 5% கம்பெனியுடைய ப்ராஃபிட் போக, இதே இது அதே மார்க்கெட் ரேட் தான், அங்கேயும் 100 ரூபீஸ் தான் இருக்கக்கூடிய 60 ரூபீஸ் வந்து எண்ட் யூசருக்கு வருது. ஏன்னா இங்கே மிடில் மேன் கமிஷன் வந்து கிடையாது. அப்போ இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லக்ஸ் இருக்குது, இந்தியன் லக்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே குவாலிட்டி இருக்குது, அந்த குவாலிட்டி இந்தியாவில் கிடைக்காது. பட் இங்கே Grade 1 அப்படிங்கிற வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 1 ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் கொடுப்பாங்க. அதில் வெஸ்டேஜ் வந்து இங்கே பெரிய லெவலில் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த வெஸ்டேஜை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ உலக அளவில் நேரடி வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி என்ன இருக்குது அப்படிங்கிறது குவஸ்டினாக இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் எனக்கு புரியலையே அப்படின்னு, ஏன்னா நிறைய பேருக்கு இதை தெரியாது. நம்மளை சுற்றி பல கோடீஸ்வரர்களை இந்த துறை உருவாக்கிட்டு இருக்கு, ஆனால் இந்த துறை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். உலகத்தில் யூஎஸ்ஏல 32 கோடி மக்கள் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 2,12,550 கோடி பிஸ்னஸ் நடக்கு. அதே டைரக்ட் மார்க்கெட்டிங் இந்தியாவில் 132 கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனால் இங்கே வெறும் 7,800 கோடி தான் இங்கே பிஸ்னஸ் நடக்கு. இது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா 2025 64,500 கோடிக்கு இந்தியாவோட பிஸ்னஸ் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிக்கி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஃபிக்கி அப்படிங்கிறது என்ன, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு. இதை யார் வந்து டெவலப் பண்றாங்கன்னா ஜிடி பிர்லா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்காண்டி ஐடியா கொடுத்தது வந்து மகாத்மா காந்தியினுடைய ஐடியாவில் 1927 இந்தியாவினுடைய எல்லா கம்பெனிஸையும் வாட்ச் பண்ணுறதுக்கும் அவங்களை ஐடியா கொடுக்குறதுக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறை தான் இந்த ஃபிக்கி அப்படிங்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025 64,500 கோடி பிஸ்னஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள தற்போதைய நிலை அப்படிங்கிறது வெறும் 7,500 கோடி தான் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய லெவலில் பூமா போகுது அப்படிங்கிறது தான் தெரியணும். இந்த ஃபிக்கி தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8,000 கோடி பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் 2025 நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் நேரடி வர்த்தகத்தை பற்றி ஏன் எனக்கு இதுவரை ஒன்றும் புரியலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எஸ், ஏன் அப்படின்னா இந்த நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறது எந்த மீடியாலையும் எந்த
ஆக்டர்ஸ் வச்சோ செலிபிரிட்டிஸ் வச்சோ இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. அதனால இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ஸ் பண்ணக்கூடியவங்க இதை வந்து ப்ரொமோட் பண்ணாதனால நமக்கு தெரியல. இது வாய் வழியாக தான் இது விளம்பரப்படுத்தணும். உதாரணமாக பழைய காலங்களில் நமக்கு ஒவ்வொரு ஆள் கையிலையும் ஃபோன் இருக்கும் அப்படின்னு டைப் இருக்குன்னு நினச்சோம்னா நம்ம பட்டன் ஃபோன் இருக்குனாலே நம்ம வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ப முடியாது. இப்போ 20-25 இயர்ஸ் முன்னாடி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வரும், எல்லோரும் வீட்டில் இருந்தே ஃபோன் மூலமாக படம் பார்க்கலாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னா யாருமே நம்ப முடியாது. அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய தெரியாமை, அவங்களுக்கு அதை பற்றி உள்ள நாலேஜ் இல்லை, இக்னோரன்ஸ். அவங்கள எஜுகேட் பண்ணும்போது இப்போ இருக்குது அப்படின்னு அவங்க காட்டும்போது அவங்களே அதை யூஸராக மாறி அதில் அவங்க பெரிய இன்டெலிஜெண்ட்டாக மாறுறாங்க. இது எல்லா துறையும் அப்படி தான், ஃபஸ்ட்டு சொன்னால் புரியாது, அது வரும்போது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இப்போ உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலை, உங்கள்கிட்ட யாருக்குமே தெரியலை, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு இது யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. இப்போ உங்களுக்கே இது புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த துறை பற்றி இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த துறை இந்தியாவிலே வந்து 1996 இந்த துறை இருக்குது. பட் நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்னா பிகாஸ் இதுக்கு விளம்பரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு அது வந்து சேரல. இப்போ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த லிங்க் மூலமாக இந்த ஜூம் மீட்டிங் மூலம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு நம்மளை சுற்றி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் இனி அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1970 பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டுக்கு வரும்போது அயன்ல இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களும் அப்போ சிரிச்சாங்க, இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் எல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு. 95% பீப்புள்ஸ் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணாங்க, 5% பீப்புள்ஸ் அதை எடுத்தாங்க. அந்த 5% பீப்புள்ஸ் இன்னைக்கு மல்டி மில்லியனாக இருந்துட்டுருக்காங்க. ஓகே, 1980 என்ன நடந்துச்சு? கம்ப்யூட்டர் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், ஏன்னா எல்லாருடைய வேலை பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட கூட கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோன் வடிவில் கையிலே கிடைக்குது இல்லையா? இதுதான் ஒரு காலத்தில் புரியாத விஷயங்கள் யார் மூலமாவது அது புரியப்படும் வரும்போது அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு மாறும். எஸ், அதே தான் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்குடைய கான்செப்டும். 2025 இது பெரிய லெவலில் பல கோடி சொல்களை இது உருவாக்க போகுது. ஓகே, இந்தியாவுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இந்தியாவுடைய பிஸ்னஸ் இருக்கும், ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது டைரக்ட் மார்க்கெட்டிங் தான் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எல்லாருக்கையிலையும் ஃபோன் இருக்கு இல்லையா? இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் நீங்களே சர்ச் பண்ணுங்கள் இந்தியாவுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வேர்ல்டுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது டைரக்ட் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நமக்கு போது தெரியணும், இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏழி பேடாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தால் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிளுக்கு நான் வந்து இந்த பிஸ்னஸை கொடுத்தால் எனக்கு பெரிய லெவலில் ஒரு இன்கம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும், என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். அப்போ ஏழி பேடாக இருந்து நம்ம பிறந்தால் தான் அதிகமான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜப்பானிய பழமொழி உண்டு, ஏழி கேட் பேட் கெட்ஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆள் அந்த பிஸ்னஸை எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம எடுக்கணும். இதை பற்றி ஏதாவது அறிஞர்கள் நம்ம சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, எஸ் அப்துல் கலாம் சார் அவர் சொல்லியிருக்கிறார், இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னா தனிநபர் வருமானம் கூடணும், அதுக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங் ஒரு துறை தான் அதுக்குமே. நீங்கள் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம். பில் கேட்ஸ் சொல்லியிருக்கிறாரு, கியோசோகி அப்படிங்கிற ஒரு யூஸில் சொல்லியிருக்காரு, அமர்த்தியாசன் இவர் யார் அப்படின்னா பெரிய பொருளாதார மேதை, நோபல் பரிசு வாங்கினவர், அவர் சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் நம்முடைய ஃபினான்சியல் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் மக்களை வந்து கோடீஸ்வரர்களாக்க போகுது, சாமானியர்களை கோடீஸ்வரராக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் யுவர் ஷாப் சேஞ்ச் யுவர் லைஃப். நீங்கள் கடையில் வாங்கிட்டு இருக்க திங்ஸை அங்கே 70% யாருக்கோ கொடுத்து யாரையோ நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக்குறோம் இல்லையா, அந்த 19,500 பேர் மட்டும்தான் இந்தியா லெவலில் அது பெரிய லெவலில் சக்ஸஸாக அதை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதில் நம்ம வந்து கட் பண்ணி இதை ப்ராடக்டை நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் கொடுக்கக்கூடிய வெஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நான் அந்த ப்ராடக்டை வாங்குகிறேன், அது மூலமாக நான் பெரிய லெவலில் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நானே என்ஜாய் பண்ணுறேன். இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ நான் கடையை மாத்துறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறும். எஸ், கடை வாங்க மாத்திரம் வாழ்க்கை மாறுமா? கடையை மாத்தினா வாழ்க்கை மாறுமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் பிளான் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கடையை மாற்றினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையை மாற்றுறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் கடையை மாற்றி வெஸ்டேஜ் கடையில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எப்படியானாலும் நீங்கள் தேவையில்லை, வாஷிங் பவுடர், தர துடைக்கிறது, பாத்ரூம், ஷாம்பு, ஷுவர் இதெல்லாம் நம்ம வெளியே வாங்குறோம். ஒரு 4 பேர் இருந்தால் 3,470 மினிமம் வாங்குறோம். அதையும் தாண்டி நிறைய ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் க்ரீம், கிளென்சர், ஃபுட் க்ரீம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வெளியே வாங்குதான் செய்கிறோம் இல்லையா? ஒரு 3,000 ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே இது நம்ம எங்கே வாங்குறோம் அப்படின்னா ஒரு மளிகை கடையில் வாங்குவோம், இல்லாட்டா ஒரு பிக் பஜார், இல்லாட்டா ஆன்லைன் எங்கேயா வாங்குறோம் இல்லையா?
அங்கே வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்குதா அப்படின்னா பெரிய கொஸ்டின் இருக்குது. அதில் நீங்கள் 100 ருபீஸ் எம்ஆர்பி இருந்ததுன்னா ஒரு 98 ருபீஸ் இருக்கிறவங்க 100 ருபீஸுக்கே நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அப்போ அங்கே லாபம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஸோ ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் அங்கே ஒரு 4 மாதம் தொடர்ந்து 3,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு 12,000 ருபீஸ் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் ஒரு வேளை உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கலாம், 5% ஏதாவது உங்களுக்கு கிஃப்டாக கூட கிடைக்கலாம். ஆனால் அதில் வந்து சாதாரண குவாலிட்டி தான் கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி கிடைக்கல, அதுக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை, அதுக்கு டூப்ளிகேட்டுக்கு சான்சஸ் இருக்குது, அதில் இன்கமும் இல்லை. அது எப்படி சார், நான் ஸ்பெண்ட் பண்ணுற பணத்துக்கு எப்படி இன்கம் வரும்? எஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் பணம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன், அந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து நான் இன்கம் வாங்குகிறேன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட். நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலையும் இதான். ஃபஸ்ட் நான் கடையை மாற்றி நான் இங்கே வாங்கும்போது எனக்கு என்ன இன்கம் வரும், இந்த இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு மினிமம் 50%. 100 ரூபாய் எம்ஆர்பி அப்படின்னா 50 ருபீஸ் பே பண்ணால் போதும், 50 ருபீஸ் நமக்கு இன்கமாக வரும். இந்த 50 ருபீஸில் எவ்வளோ வரும், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3,000 ருபீஸ் நான் ப்ராடக்ட் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதே இது வெஸ்டேஜில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெஸ்டேஜில் நான் அதெல்லாம் ப்ராடக்ட் வாங்குறேன். ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு 3,000 ரூபாய் நான் பே பண்ணுறேன், பட் எனக்கு அதில் 1,500 ருபீஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், புதுமையாக இருக்கும். எஸ் இந்த கான்செப்ட் இது தான். இதை தான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்த லிங்கை கொடுத்து இதை பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சரி, இந்த கடையை நான் மாற்றுறதுனால என்னெல்லாம் எனக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட்ஸ், அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன லாபம் கிடைக்குன்னா, ஐடி எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த பணமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஐடிக்காக எந்த பணமும் ஒரு 100 ருபீஸ் கூட இதுக்கு நீங்கள் ஸ்பே பண்ணணும், 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரீயான ஐடி கிடைக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அங்கே எத்தனை பெர்சன்டேஜ் கிடைச்சிது? இதே சோப்பு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்குது? கிடைக்கல. சிலவங்களுக்கு கிடைச்சி 1%, 2%. இங்கே அப்படி இல்லை, 20% கிடைக்குது. இப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா? கண்டிப்பாக பெனிஃபிட் தெரியும் இல்லையா. அடுத்த லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் எவ்வளோ ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்பெனி வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 1 மந்த் பிஸ்னஸ் படிச்சு முடித்த பிறகு, உங்கள் வீட்டுக்கு எல்லாமே வாங்கி முடித்த பிறகு அவங்க எவ்வளோ ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து 5-11% உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. புரியாதையும் புரிகிற மாதிரி சொன்னால், கேஸ் மானியம் வந்துட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு உள்ள அமௌண்ட்டை உங்கள் பேங்க்குக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. இது நல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த கடையிலேருந்து நமக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் யாரும் எனக்கு காசு அனுப்பலை, அப்போ இங்கே காசு கிடைக்குது இல்லையா. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் நான் 17ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்னா 10% மதிப்பிலான பொருட்கள் கிஃப்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. சோப்பு பேஸ்ட்டு டீ தேவையில்லாத பொருட்கள் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா? 1,000 ரூபாய்க்கு வாங்குறேன், 100 ருபீஸ் எனக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். இது உங்கள் கடையில் எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க? ஏதாவது ஃப்ரீ கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போ ஃப்ரீ, அப்போ இங்கே என்ன கிடைக்குது? ஐடி ஃப்ரீயாக கிடைக்குது, 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்புறம் வந்து எனக்கு பேங்க்குக்கு பணம் வருது, ப்ளஸ் எனக்கு 10% ப்ராடக்ட் இருக்குது. இதெல்லாம் மேலே இதில் நீங்கள் 3,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கஸ்டமராக இருந்து 4 மாதம் தொடர்ந்து இதில் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, 4ஆம் மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சவொடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் 3,000 ரூபா மதிப்புள்ள எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இது நல்லா இருக்கா இல்லையா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பேச வந்திருக்க விஷயம். அப்போ கடையை மாற்றினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு ஒப்பீடு அப்படின்னா, உங்கள் கடையில் டிஸ்கவுண்ட் கிடைக்கல, இங்கே 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, இங்கே ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கல, இங்கே 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது, அங்கே கேஷ்பேக் கிடைக்கல, இங்கே கேஷ்பேக் வருது, இங்கே தொடர்ந்து வாங்குகிறேன் எனக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இல்லை, இங்கே நான் வாங்குகிறேன் எனக்கு 3,000 ரூபா ப்ராடக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், இங்கே ரிட்டர்ன் பாலிசி கிடையாது, இங்கே ப்ராடக்ட் பிடிக்கலான்னு நீங்கள் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். கம்பேரிஷன் பார்க்குறோம், அங்கே நான் லாபம் கிடைச்சி அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 600 ரூபாய் கிடைக்குது, இங்கே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, இங்கே நான் 12,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு 6,560 ரூபா நான் பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது. ஸோ 50%ல நான் ப்ராடக்ட் வாங்குறேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5%ல இருந்தால் 50%, 8 இப்படி உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் லெவலும் கூடி உங்கள் பேங்க்குக்கு வருது. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு இ கேட்டலாக்ஸை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. சோப்ஸ் இருக்குது, பேஸ்ட் இருக்குது, டீ இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு எல்லாம் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து என்னெல்லாம் இதில் இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே வாங்குறது, மற்ற ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தேவைன்னா வாங்கிக்கலாம். அது மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, ஓரல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை எனக்கு வந்து அரிசி பருப்பு உளுந்து எல்லாம் வேணுமோ அதுவும் இருக்குது. அது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பெஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஷாப் வச்சுருக்குறாங்க வெஸ்டீஜ், அதுலேயும் நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை உங்களை ஜாயின் பண்ண விடுவார், தெளிவாக உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
இதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னா, இதில் ஒரு ஆப் இருக்குது, மூணு ஆப் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பக்கத்தில் ஸ்டாக் பாயிண்ட் இருந்து அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் பாயிண்ட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மூணு ஆப் மூலமாட்டே நமக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு உங்களுடைய மனசில் மூணு கேள்விகள் இருக்கும், அது எனக்கு தெரியுது. இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், அதனுடைய ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கொஸ்டின் இல்லையா? பார்க்கலாம், இதை கூட ஆன்சர் பார்க்கலாம். இந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரிஞ்சால் அதற்கு டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். ஓகே, வெஸ்டிஜ் அப்படிங்கிறது 2004 June 2 வந்து டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இது இந்தியன் கம்பெனி, ISO சர்டிஃபிகேட் கம்பெனி. இது வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக தான் இது ஆரம்பிக்கிறாங்க. இது இதனுடைய ஃபவுண்டர்ஸ் இவங்க தான், மிஸ்டர் கௌதம்பாலி சார், தீபக் ஷூட் சார், கன்வீர் சிங் சார், இந்த மூணுடைய கூட்டமைப்பில் தான் இந்த பிஸ்னஸை இந்தியன் மக்களுக்காக இவங்க கொடுக்குறாங்க. இவனுடைய பிஸ்னஸுடைய ஏம் என்ன அப்படின்னா, இந்திய சாதாரண குடிமகன்களும் பெரிய லெவலில் தன்னுடைய ட்ரீம்களை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஏம். இந்த மாதிரி ஏம் வந்து யாருக்குமே வராது. ஏன் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய லாபத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கேயும் கம்பெனிக்கு லாபம் இல்லையா? இருக்குது, 5% இருக்குது. பட் பெரிய லெவல் இன்கம் யார் எண்டியூசராக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த கம்பெனியுடைய ஆஃபீஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஓன் ஆஃபீஸ் 60 இருக்குது, 4500 ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஸ்டாக் பாயிண்ட் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பண்ணலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டாக் பாயிண்ட்லேயே பண்ணலாம். இதில் 2 crore டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதில் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்க செலவு பண்ணாங்க, அது மூலமாக ஒரு இன்கம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இப்போ 9 நாடுகளில் இருக்குது. இந்தியா, நேபாள், UAE, துபாய், பஹ்ரின், சவுதி அரேபியா, பங்களாதேஷ், ஓமன், தாய்லாந்து, கானா. இப்போ ஒரு விஷயம் புரியணும், ஒரு துபாயில் இருக்க ஒரு ஷேக்கு இல்லை ஒரு சவுதி அரேபியாவில் இருக்கவங்க இந்த இந்தியன் குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணாலும் அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற கடைகளில் கிடைக்கிற மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்பெனிகளே இங்கே ஒரு குவாலிட்டி அடிப்பாங்க, அங்கே ஒரு குவாலிட்டி கொடுப்பாங்க இல்லையா? இங்கே அப்படி இல்லை, இங்கே எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இனி எங்கெல்லாம் போக போகுது அப்படின்னா, வெஸ்டிஜ் வந்து பெரிய லெவலில் இப்போ இந்த லாக்டவுன் இல்லைனா இந்த எல்லா கண்ட்ரிஸுக்குமே நம்ம பார்க்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, குவைட், ஓமன், வியட்நாம், உகாண்டா, கானா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இது மாதிரி எல்லா கண்ட்ரிஸுக்குமே அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி பற்றி பேசும்போது, ஜஸ்ட்டு 5 crore ரூபாயில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2300 crore இந்த பிஸ்னஸ் அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா, எது நல்லா இருந்தால் இந்த கிராஃப் 79% CAGR ரேட்டிங் கூடி இருக்குது அப்படின்னா, இது எது நல்லா இருந்தால் அவங்க போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா? எது நல்லா இருந்தால் போயிருக்கும்? எஸ், ப்ராடக்ட் குவாலிட்டி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கனால தான் இந்த பிஸ்னஸில் இந்த லெவலுக்கு ஒரு கிராஃப் மேலே போயிருக்கு. இதில் 2 crore கஸ்டமர்ஸ் இதில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதனுடைய டேர்னோவர் 2400 crore மாறிட்டு, இதில் 23 lakh உமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இதனுடைய R&D ரஷ்யாலையும் வச்சுருக்காங்க, இந்தியாலையும் வச்சுருக்காங்க. இதனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வச்சுருக்காங்க. இது இந்தியாவுடைய நம்பர் 1 கம்பெனி, டைரக்ட் டைரக்ட் செல்லிங்கில் இந்தியாவுடைய நம்பர் 1 கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இது உலக அளவில் என்ன இருக்குது அப்படின்னா, 2017 93, அடுத்த 1 year 63 போகிறாங்க, அடுத்த 1 year இவங்க 30th ப்ளேஸுக்கு போகிறாங்க. அப்போ இவங்களுடைய க்ரோத் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகத்தில் 30th இருக்கிறாங்க. அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் நம்ம நினைக்கிறோமோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸும் இதில் சேர்த்து வாங்கியிருப்பாங்க. இப்போ October 2020 லாக்டவுனில் இவங்க வந்து மார்க்கெட்டிங் எக்ஸலன்ஸ் அவார்டுங்கிறத இவங்களுக்கு தான் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய விஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, 50 countries 2025 அவங்க போகிறாங்க, 20,000 crore பிஸ்னஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டேர்ன் ஓவர். எஸ், இந்த லெவலில் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த கிராஃபில் கண்டிப்பாக அவங்க அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. இப்போ கடையில் கிடைக்க விட பொருள் விலை ஜாஸ்தியாக, நான் முன்னாடி சொன்னது மாதிரி இது 100 rupees நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு ப்ராஃபிட் திருப்பி வந்துடும். ஸோ அது பாதி ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. இதுக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் மற்ற ப்ராடக்ட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். உதாரணமாக 40 rupees MRP சோப்பு இருந்தால் 18 rupees தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். 60 rupees உங்களுக்கு பவுடர் இருக்குது அப்படின்னா வெறும் 27 rupees தான் ஆகுது இல்லையா? பேஸ்ட் 75 rupees MRP இருக்குதுன்னா உங்களுக்கு 34 rupees தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட், Grade 1, இங்கே இருக்க எல்லாமே Grade 1 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த Grade 1 நம்ம வந்து விலை பாதியாக தான் கொடுக்கணும் இல்லையா? எல்லா ப்ராடக்ட்ஸும் இது ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா இதில் ப்ராடக்ட் ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. எனக்கு பிடிக்கல, யூஸ் பண்ணால் நல்லா இல்லை அப்படின்னா 30 days நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது கடையில் இருக்கா?
இல்லை. அப்போ இந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும்? இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி நான் இந்த பிராண்டை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டிக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னால் இந்த ப்ராடக்ட் உங்களை அந்த லெவலுக்கு அடிக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் பெஸ்ட் டீலில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா ப்ராடக்ட்ஸும் கையிலனா 325 ப்ராடக்ட்ஸ் தான் வெஸ்டேஜில், வெஸ்டேஜினுடைய ஓன் மேனுஃபேக்சரிங், அதனால் அது இதில் வாங்குகிறோம். வேறு ப்ராடக்ட்ஸாக நம்ம பெஸ்ட் டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தோணுது, இதை பிஸ்னஸாக பண்ணலாமா? நீங்கள் சேஞ்ச் யுவர் ஷாப், உங்களை கடையை மாற்றினா லைஃப் மாறும்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கடையை மாற்றினால எனக்கு 50% லாபம் கிடைக்குது, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது, இட்ஸ் ஓகே. நான் பிஸ்னஸாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ், இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையில் ஐடி கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கடையை மாற்றுங்க. மாற்றும்போது இதை எப்படி பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி பிஸ்னஸாக எப்படி பண்ணுனா என்ன லாபம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். சேஞ்ச் யுவர் ஷாப் அப்படிங்கிறத பார்த்தோம், சேஞ்ச் யுவர் லைஃப்பை பார்க்கல, இப்போ சேஞ்ச் யுவர் லைஃப் பார்க்க போகிறோம். அப்போ இது பிளான் டூ, ஃபஸ்ட்டு நீங்கள் கடையை மாற்றி ப்ராடக்ட் வாங்கக்கூடிய யூஸராக மாற்றிங்க. இதில் என்ன லாபம் கிடைக்குது? நானும் பிஸ்னஸாக பண்ணணும், பிஸ்னஸாக பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம். இதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை நம்ம சொல்கிறது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, பட் சொல்கிறதா இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். அப்போ பிளான் டூவை பார்க்கலாம். பிளான் டூ பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டிங் பிளான் தெரியணும். இதில் வந்து என்னுடைய இன்கம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 விதத்தில் இதில் இன்கம் கொடுக்குறாங்க. இதில் அதே மாதிரி இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டைட்டிலும் கொடுப்பாங்க. பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் என்ன லெவல் கொடுக்குறீங்கிறத பொறுத்து கம்பெனி உங்களுக்கு டைட்டில் கொடுப்பாங்க. இது ஏன் டைட்டில் கொடுக்குறாங்கன்னா இந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு தக்கன உங்களுக்கு இன்கம் மாறிட்டு இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது 120 ரூபா எம்ஆர்பி அப்படின்னா நான் 100 ரூபா கொடுத்து வாங்குறேன், 20 ரூபா எனக்கு லாபம். செகண்ட் அப்படி என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பானஸ், நான் இந்த மாதம் எவ்வளோ வாங்குறேன், நான் எந்த லெவலில் இருக்கிறேன் அதை பொறுத்து வரும். உங்கள் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது 30 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5% அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து 599 பாயிண்ட் வரும் வருவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிவி அப்படிங்கிறது இங்கே 30 ரூபீஸ், அதாவது இங்கே 5% 8% 10% 11% எப்படி பெர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் எந்தெந்த லெவலில் பாயிண்ட் ரீச் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு இது மாறும். உதாரணத்துக்கு இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சார்ட் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய ஸ்பீடாமீட்டர் நான் சும்மா உங்களுக்கு ஒரு அனிமேஷனில் காட்டுறேன். உங்களுடைய பிஸ்னஸ் 599 பாயிண்ட் இருந்து அப்படின்னா உங்களுக்கு 5% உங்கள் பேங்க்குக்கு கமிஷன் கிரெடிட் ஆகும். அதே இது நீங்கள் வந்து 601 தொட்டுட்டீங்க அப்படின்னா 8% உங்களுக்கு வரும். 2400 தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரும். இதே இது 5500 பாயிண்ட் தொட்டுட்டீங்க அப்படின்னா 11% ஆறதோடி கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஜாயின் பண்ணுறீங்க. இது 5500 பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அது 30 ரூபாய் வச்சு நீங்கள் பெருக்கினால் உங்களுக்கு அது எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது ரூபாயில் தெரியும். நான் இப்போ பேசுகிறது பாயிண்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன். இதே இது நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், 282 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஒரே மாதத்தில் பண்ணிட்டால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா எஸ், கம்பெனி உங்களை ஸ்பீடப் பண்ணி ஃபாஸ்ட் டாட் 8%ரா கன்வெர்ட் பண்ணி 5%-8% போகிறீங்க. ஆக்சுவலி 5%லேருந்து 8%க்கு போகணும்னா 600 பாயிண்ட் பண்ணணும். நேர்லி ஒரு 18000 ரூபா பிஸ்னஸ் பண்ணால் தான் போக முடியும். ஆனால் இங்கே ஒரு 9000 ரூபீஸ் நீங்களும் உங்கள் டீம் ஒரே மாதத்தில் பிஸ்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8% கமிஷன் வரும். 8%ற மாதிரி ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 750 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் கம்பெனி உங்களுக்கு உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்கு கிஃப்டாக தர்றாங்க. ஓகே, இதே இது நீங்கள் ஒரே மாதத்தில் நான் டைரக்டர் ஆகணும், என் டீம் மூலமாக இல்லை தனியாட்டம் நான் ஆகணும் அப்படின்னா 4500 பாயிண்ட் நீங்கள் இதில் பிஸ்னஸ் கொடுத்தா ஒரே மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டாக டைரக்டராக இதில் மாறிடலாம். அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிரான்ஸ் டைரக்டர், நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 30 ரூபான்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபா 40 பைசா வச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேங்க்குக்கு கமிஷன் தருவாங்க. இது போனஸ். அடுத்து பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு நபரை இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி விட்டு அவர் மாதம் அவரும் டைரக்டர் ஆகி மாதம் ஒரு 60000 ரூபா பிஸ்னஸ், 60000 ரூபா பிஸ்னஸ் மீன் அவர் கீழே வந்து ஒரு 60 வீடு அவர் ஜாயின் பண்ண விட்டு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்க வச்சுருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த போனஸ் கிடைக்கும். இந்த போனஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 85 பைசா வச்சு உங்களுக்கு கல்குலேஷன் ஆகும். இதை உங்களை ஜாயின் பண்ணுறவங்க நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஷார்ட்டாக இது முடிக்க வேண்டியிருக்கு, ஏன்னா நம்ம லீடர்ஸ்னுடைய டெஸ்டிமோனி ப்ளே ஆக வேண்டியிருக்கு. அடுத்து எல்ஓபி போனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் டீமில் ஒரே டீம் பெரிய லெவலில் 5225 பாயிண்ட்ஸுங்கிறது 30 ரூபா வச்சு பெருக்கிடுங்க. எல்ஓபி பாயிண்ட்ஸ் பண்ணும்போது 2 ரூபா 50 பைசா வச்சு இது கிடைக்கும். ஃபஸ்ட்டும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், நம்ம பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ டிராவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கு. டிராவல் ஃபண்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு நாள் ஜாயின் பண்ணி விட்டு நான் சொன்னோம் இல்லையா, அவங்கள நீங்கள் டைரக்டர் ஆக்குனீங்கன்னா
உங்களுக்கு லைஃப் லாங்காக ட்ராவல் போகிறதுக்காக பணம் கிடைக்கும். அதில் நீங்கள் ட்ராவல் தான் பண்ண முடியும். அப்படி எதை அதுக்கு 35 பைசா வச்சு கிடைக்கும். அப்படி ரெண்டு டூர் இருக்குது. ஒன்று ஒரு டூர் வந்து ஏஷியன் டூர், ஒன்று வந்து யூரோப் டூர் இருக்குது. அப்படி எத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுவரை ஒரு 28 கண்ட்ரிஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நானும் இதில் 4 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து கார் ஃபண்ட். கார் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் 3 நபர்களை இந்த பிஸ்னஸ் 60-60,000 ரூபா பிஸ்னஸ் பண்ண டைரக்டர் ஆக்கி 60-60,000 ரூபா பிஸ்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் கார் வாங்க ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கும். 50 பைசா வச்சு கொடுப்பாங்க. அப்போ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதில் நானும் கார் வாங்கியிருக்கிறேன். அப்போ 14 வருஷத்தில் இந்தியாவில் 5000 பேருக்கு இதில் கார் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம். படிப்புங்க தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இதில் கார் வாங்கியிருக்க எல்லாருக்கும் டிரைவிங் தெரியுமானும் பெரிய கேள்விக்குறி தான். ஒரு 1000 பேருக்கு வேணால் கேள்வி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் காரை கூட தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு கார் வாங்கியிருக்காங்க. இதில் நான் 400 பேர் செகண்ட் காஸ் வந்து வாங்கும்போது, ஏன்னா இந்த ஃபண்டில் கார் தான் வாங்கிட்டே இருக்க முடியும். அப்படி வாங்கும்போது நீங்கள் லக்ஸரிஸ் காஸ் தான் கம்பெனி வந்து வாங்க சொல்லுவாங்க. அதில் 400 பேர் ஆடி, பென்ஸ், ஜாகுவார் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க லக்ஸரிஸ் காஸ் வாங்கினுடைய ஃபோட்டோஸ். இதில் நானும் இருக்கிறேன். நான் என் டீம், என் கீழே ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இதில் கார் வாங்கியிருக்கேன். எனக்கு மேலே இருக்கவங்களும் இதில் கார் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஹவுஸ் ஃபண்ட். ஹவுஸ் ஃபண்டுங்கிறது நம்ம 6 பேருக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. காருக்கு 3 பேர் பார்த்தோம், 6 பேருக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நமக்கு வீடு வாங்குறதுக்கு 50 பைசா வச்சு கமிஷன் தருவாங்க. அடுத்து எலக்ட் கிளப் போனஸ் அப்படின்னு ஒரு போனஸ் இருக்கு. இது வந்து 80 பைசா வச்சு நமக்கு கொடுப்பாங்க. இது 7 ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்ததை நம்ம வந்து நான் ஒரு இதில் காட்டுறோம் உங்களுக்கு. என்ன மாதிரி இன்கம் கிடைக்கும்? ப்ரான்ஸ் டைரக்டர், ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, எல்ஓபி கிடைக்குது. ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே ஒரு ப்ரான்ஸ் டைரக்டர் பண்ணும்போது நான் சைடில் தெரியுது இல்லையா, 1 ரூபா 40 பைசா உங்களுக்கு கிடைக்குது. இதே இது நீங்கள் ட்ராவல் ஃபண்டு வருது அப்படின்னா, ஒரு நபரை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா 35 பைசாப்போம், 1 ரூபா 20 பைசா உங்களுக்கு வருது. இதே இது நீங்கள் கார் ஃபண்டு வாங்கும்போது 1 ரூபா 65 பைசா வரும். ஹவுஸ் ஃபண்டு வாங்கும்போது 2 ரூபா 10 பைசா வரும். எல்ஓபி வாங்கும்போது 4 ரூபா 60 பைசா வரும். நீங்கள் எலக்ட் கிளப் 12 பேர் இந்த பிஸ்னஸில் கொண்டு வந்தீங்கன்னா 5 ரூபா 30 பைசா வரும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 6 பேருக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதுவும் அவங்க 6 பேருக்கு பிஸ்னஸ் கொடுக்காங்க, அவங்க 6 பேருக்கு பிஸ்னஸ் கொடுக்காங்க. இதில் நடக்கக்கூடிய டேன் ஓவருடைய 7-10% நமக்கு வருது. எஸ் இதை லீடர்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க. நான் ஏன் வெஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், பணம் வரும், வேலைக்கு போகணும், பணம் வரும், வேலைக்கு போகணும், பணம் வரும். வேலை எப்போ நிறுத்துறமோ பணம் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. அப்போ உங்கள் இது அப்படி இல்லை. நீங்கள் வேலைக்கு போகாட்டாலும் அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் நமக்கு இன்கம் வரும். அது இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா, மிஸ்டர் மோகந்தி அப்படிங்கிறவர் இப்போ உயிரோடி இல்லை. 1917 அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அன்னைக்கு அவர் 10,30,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு பல லட்சங்களாக 13,80,000 ரூபா அவருக்கு ஒரு 6 மந்த் பேக் இன்கம் வந்துட்டுருக்கு. அவர் இல்லாட்டாலும் அவங்க குடும்பத்துக்கு இந்த ராயல்ட்டி இன்கம் வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயந்தான். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம். மாணவர்களாக இருந்தால் பாக்கெட் மணி ஃபீஸ் கட்டிக்கலாம். வியாபாரம் செய்வதற்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். ஓய்வு பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு. இல்லத்தரசிக்கு கைச்செலவுக்கு பணம். பென்ஷன் இல்லாதவருக்கு ஓய்வுக்கு பின் பணம். சிம்பிள் கான்செப்ட் தான். பெரிய கோடிகளை நம்ம உண்டாக்குறது ரெண்டாவதாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு நான் வெஸ்டில் ஜாயின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் ஏர்னர்ஸ் அப்படிங்கிறவர் மாதம் மாதம் 1,06,00,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. நம்முடைய ஒரு சித்தார்த் சிங், இவர் டெல்லியில் வாங்கிட்டு இருக்கிறார். இதான் ஜிக்ஸெல்லாம் சொல்றது மாதிரி, நீங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் அனைத்தும் உங்களுக்கு வேண்டும் என்றால் மற்றவர்கள் எதை அடைய விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு அடைய நீங்கள் உதவி செய்யுங்கள். இதுதான் சிம்பிள் சார். வாட் இஸ் வெஸ்டேஜ்னா, மற்றவங்களை நம்ம அவங்களுடைய கனவுகள் அடைவதற்காக நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்முடைய கனவுகள் இதில் அடையுது. இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, உண்மையில் யார் உங்களை இந்த லிங்க் கொடுத்து பார்க்க சொன்னாங்களோ அவங்கள உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேசினாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, ஐ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அடிங்க. உடனே அவங்க ஏதாவது மெசேஜ் தருவாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் அனுப்புங்க, வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், யாருக்கும் போகாது. நீங்கள் ஐடி போட வேண்டாம். இதில் இருக்க யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க உங்களுக்கு ஐடி போடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து வேறு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஜூம் மீட்டிங் டெய்லி இருக்கும். அந்த ஜூம் மீட்டிங்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்க்க வச்சிங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய டேர்ன் ஓவர் கூடும். டேர்ன் ஓவர் கூடும்போது நமக்கு பெரிய இன்கம் வரும். எதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் இருக்கக்கூடிய 3 அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது மூலமாக தான் நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ், ஒன்று வந்து நமக்குடைய டீமில் யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்முடைய கமிஷன்ஸ் கால்குலேட் பண்ணும், ஒன்று வந்து பெஸ்ட் டீல் அப்படிங்கிற இந்த 3 ஆப்பையும் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். வெஸ்டேஜ் வந்து சோப்பு விற்கிற கம்பெனி இல்லை. வெஸ்டேஜ் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் ஆஃப் ஷோப்.
வெஸ்டிஜ் இஸ் ஏ பிஸ்னஸ் ஆஃப் ஹோம். எஸ், 1000 ரூபாய் பொருள் வாங்கி பார்க்கறதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கும்? வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கி பாருங்கள், 1000 ரூபாய்க்கு வாங்க, அதனுடைய குவாலிட்டி பாருங்கள். 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி ஒரு விஷயம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடைய இப்போ ஒரு டின்னர் சாப்பிட்டோம்னா 1000 ரூபா 2000 ரூபா வருது இல்லையா? ஒரு பிஸ்னஸுக்காக நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் ஒன்றும் பெரிய உங்களுடைய பாக்கெட் மணியை கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? எனி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். வாழ்க்கை மாறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், விஷுவல் நான் ரொம்ப ஸ்பீடாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா லேட்டஸ்ட் டெஸ்ட் மொனியல்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. தேங்க்யூ, விஷுவல்.